नमस्कार, मेरा नाम सुंदर है। आज स्पोकन हिंदी में आपको उंगलुक्कु कुछ वर्ब के बारे में सिखाऊंगा। कुछ अन्ना चले वर्ब्स के बारे में, वर्ब्स अन्ना एक्शन वर्ड्स के बारे में सिखाऊंगा ना चोली तरह। मेरा नाम सुंदर है ना, ये पेर सुंदर। मैं एक टीचर हूँ, अध्यापक हूँ चोलना। ओके, अध्यापक है ना टीचर। मैं तिरुनेलवेली से बात कर रहा हूँ। तिरुनेलवेली से न इरंद, तिरुनेलवेली लेरंद। मैं बॉम्बे से आ रहा हूँ चलो। मैं बॉम्बे से ना, ना वो बॉम्बे लेरंद, से ना लेरंद, बॉम्बे लेरंद आ रहा हूँ ना वंदे। ओके, अगर अभी तक आपने मेरा चैनल सब्सक्राइब नहीं किया तो ज़रूर सब्सक्राइब कीजिए और रोज़ इसी तरह के वीडियोस पाइए और देखिए और हिंदी सीखिए। ओके, इप्पो ना वंदु ओरु बुक्कुल इरुंदु चोल्लि तरेन। इंद बुक वंदु इदुदान स्पोकन हिंदी बुक। इदु ओरु 30 रूपाय्क्कु कडैल वांगुनेन। सो इंद बुक नींगे एडुत्तुक्कोंगे। इदुल पेज नंबर इक्सेट அண்ணா 61 ஷார்ட் அண்ணா 60 இக் செட் அண்ணா 61. ஓகே, ஸோ பயலா ஹே தோல்னா நெருக்கணும். எந்த பொருளும் நம்ம வாங்கும்போது நெருத்து வாங்குவோம். ஓகே, ஸோ தோல் கே தோ அண்ணா நெருத்து கொடுங்க. ஆம் அண்ணா மாம்பழம். தோல் கே தோ அண்ணா நெருத்து கொடுங்க. மேரே பாஸ் தோல்னே கே லியே பாட் நஹி ஹே. மேரே பாஸ் அண்ணா என்கிட்ட, தோல்னே கே லியேன்னா நெருக்கிறதுக்காக. எப்பவுமே கே லியேன்னா காகன்னு சொல்லணும். போகிறதுக்காக ஜானே கே லியே, போகிறதுக்காக வண்டி இல்லை. जाने के लिए गाड़ी नहीं है. सो के लिए ना काघर चलनो. ओके, तोलने के लिए बाट नहीं है. बाट ना द वेट पोडर कल ना ओर केजी ओर किलो अर किलो ने ओर कल. सो अंद अद वंद हिंदी लेन चलो बाट बाट अन चलवांगे. ओके, उन्नोर बाट ना इन्नदना நம்ம பங்கு வச்சு கொடுக்குறதையும் பாட்டுன்னு சொல்லுவோம். பாட் கே தோ அண்ணா பங்கு வச்சு கொடு. பாட் கே தோ அண்ணா கொடுங்க. அதே மாதிரி தோ அண்ணா ரெண்டையும் தோன்னு சொல்லுவாங்க. பாட் கே தோ அண்ணா பங்கு வச்சு கொடுங்க. ஓகே, தோல்னா. நெக்ஸ்ட்டு நிக்கல்னா கிளம்பணும். ஓகே, நிக்கல்னா பெறப்படுறதும் நிக்கல்னான்னு சொல்லுவாங்க. பஹார் நிக்கலோன்னா வெளியில் போன்னு சொல்லுவாங்களே, வெளியில் கிளம்புன்னு சொல்லுவாங்க. பஹார் நிக்கலோ. நிக்கல் கே கஹா ஜா ரே ஹோ, கிளம்பி எங்கே போகிற. நிக்கல் கே கிளம்பி, கஹா ஜா ரே ஹோ, கஹா ஜா ரே ஹோனா எங்கே போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு படனா படிக்கணும். ஓகே, மே கிதாப் பட ரஹா ஹோ, நான் புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த புக்கில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வேர்டு இருக்கும், படனா மட்டும் இருக்கும். ஸோ இந்த படனா மட்டும் வச்சு நம்ம ஹிந்தி வந்து பழக முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு அந்த சென்டென்ஸ் எல்லாமே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, படனா படிக்கணும். மே படக்கே படா ஆத்மி பண்ணா சாத்தா ஹூம். மே படக்கே படா ஆத்மி பண்ணா சாத்தா ஹூம். மேனா படக்கேன்னா படிச்சு, படக்கேன்னா படிச்சு, படா ஆத்மினா பெரிய ஆள். பண்ணா சாத்தா ஹூம் ஆகணும்னு நினைக்கிறேன். மே படக்கே கலெக்டர் பண்ணா சாத்தா ஹூம், நான் படிச்சு கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். மே படக்கே படித்து
கலெக்டர் பண்ணா சாத்தாகும் கலெக்டர் ஆக நினைக்கிறேன். ஸோ படனான்னா படிக்கணும், படா படான்னா படித்தேன், படுங்கா மே கல் சே ஜரூர் படுங்கா, மே கல் சே அக்பார் ஜரூர் படுங்கா. மே என்னன்னா கல் சே நாளைக்குலேருந்து, அக்பார் அக்பார்னா நியூஸ் பேப்பர், ஜரூர் படுங்கா ஜரூர் படுங்கன்னா கண்டிப்பாக படிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பேச்சினா, பேச்சினான்னா விற்கணும், விற்கிறத வந்து பேச்சினான்னு. ஓகே, பேச்சோ ஹர் ஆத்மி, ஹர் ஆத்மின்னு எல்லாருமே, குச்சினா குச் பேச்கர், குச்சினா குச் பேச்சினா சாத்தா ஹை, ஹர் ஆத்மி ஹர் ஆத்மின்னா எல்லாருமே, குச்சினா குச் ஏதாவது பேச்சினா சாத்தா ஹை, பேச்சினா சாத்தா ஹை, பேச்சினான்னா விற்கிறது, சாத்தா ஹை சாத்தா ஹைனா விரும்புகிறாங்க, விரும்பணும் சாஹனா ஹே, பேச்சினா சாஹனா ஹே, சாஹனான்னா விரும்பணும், சாஹியேன்னா வேணும், சாத்தா ஹூ சாத்தா ஹூன்னா நிறைய இதுக்கு சொல்லுவாங்க, நான் விரும்புகிறேன், நான் வந்து எனக்கு மாம்பழம்னா பிடிக்கும், பிடிக்கும்னா பசந்தேன்னு சொல்லணும், பிடிக்கும் ஆனால் பசந்த ஹே. ஓகே, அதே மாதிரி இப்போது நான் வந்து ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த கோல்டு பிஸ்னஸ் எப்படின்னா நான் ஒரு கடை வச்சுருக்கேன், நகை கடை வச்சுருக்கேன், ஏன் நகை கடையில் யார் யார் நகை வாங்குவாங்களோ அவங்களுக்கு வந்து நகை வாங்கினதுக்கப்புறம் ஒரு கமிஷனாக கொடுப்பேன். ஸோ இந்த கமிஷன் வந்து 1 ரூபா 2 ரூபா கிடையாது, உங்களுக்கு 2,46,405 ரூபா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 12 கிராம் நகை, ஒரு 1.5 பவுன் நகைக்கு 1.5 பவுனுக்கு மேலே நீங்கள் வாங்கினா போதும், உங்களுக்கு வந்து 2,00,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும், இது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்காக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, நீங்கள் எதாவது தொழில் பண்ணணும், நீங்கள் பெரியால் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும்னா கண்டிப்பாக என் கூட சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவேன். இதுக்காக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், என்னோடய மொபைல் நம்பர் 96 98 144 9 6 9 8 1 4 1 4. இது ஜஸ்ட்டு நீங்கள் இது வந்து இன்னொன்று நஷ்டம் இல்லாத பிஸ்னஸ், எந்த விதமான உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணலான்னா என் கூட சேர்ந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பைட்னா, பைட்னான்னு உட்காரணும், பைட்னான்னா உட்காரணும், மே ஜரூர் பைட்டுங்கா, மே ஆப்கே கர் மே ஜரூர் பைட்டுங்கண்ணா உங்கள் வீட்டில், மே ஆப்கே கர் மேனா உங்கள் வீட்டில், ஜரூர் பைட்டுங்கா ஜரூர்னா கண்டிப்பாக, பைட்டுங்கான்னா உட்காருவேன். இப்போ யாராவது வருவாங்க, வந்தப்போ ஐஏன்னு சொல்லுவாங்க, ஐஏ ஆப்கா ஸ்வாகத்தே, ஐஏன்னா வாங்க, ஆப்கா ஸ்வாகத்தே, ஆப்கா ஸ்வாகத்தேனா உங்களை வரவேற்கிறேன், பதாரியே பதாரியேன்னு சொல்லுவாங்க, பதாரியன்னா வாங்கன்னு சொல்லுவாங்க, உட்காருங்கன்னா பதாரியேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அந்த பதாரியன்ற வேர்டு வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பதாரியேன்னா உட்காருங்க ரொம்ப மரியாதையாக சொல்கிறது. நம்ம வந்து பைட்டியேன்னு சொல்லலாம், பைட்டியேன்னா உட்காருங்க, குச் காயே குச் காயே என்ன இதை சில இதை சாப்பிடுங்க. யாருமே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, யாருமே இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்களுக்கு மத்தியானம் நேரம் இருந்துச்சுன்னா சாப்பாடு கொடுத்து தான் அனுப்பணும். அது யாராக இருந்தட்டும், சொந்தக்காரங்க இருக்கட்டும் தெரிஞ்சவங்க இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்கு நீ உங்களை நம்பி ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக மத்தியானம் சாப்பாடு டைம் இருந்த சாப்பாடு, நைட்டு சாப்பாடு டைம் இருந்த சாப்பாடு கண்டிப்பாக. இது வந்து நம்மளோட அதிதி தேவோ பவான்னு சொல்லுவோம், அதிதி தேவோ பவான்னா நம்மளுக்கு வந்து அந்த வர்றவங்க விருந்தாளி சொல்கிறவங்க, வர்றவங்க வந்து கடவுள் மாதிரி. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து சும்மா போகக்கூடாது, கண்டிப்பாக சப்போஸ் உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் இல்லையா, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது கொடுங்க, அப்படி இல்லாட்டால் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் இருந்தால் வாங்கியாவது கொடுங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்க வயிறாராக சாப்பிட்டு உங்கள்கிட்டருந்து போகணும், இதுதான் நம்ம தர்மம்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தவங்களை வெறும் வயிறாக அனுப்பக்கூடாது.
ओके नेक्स्ट बैठना उ बैठो ना उकारेंग वहाँ क्यों बैठे हो वहाँ वहाँ ना अंग वहाँ क्यों बैठे हो क्यों ये वहाँ क्यों बैठे हो यहाँ बैठो ना इंगे उकारेंगे जरूर बैठिए ना कंडिपा उकारेंगे ओके जरूर எப்பயுமே கண்டிப்பாக என்ன ஜரூர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் ஆனால் ஆப் மேரே கர் ஜரூர் ஆயே ஆப் மேரே கர் எங்கள் வீட்டுக்கு ஜரூர் ஜரூர்னா கண்டிப்பாக ஆயே ஆயேன்னா வாங்க ஓகே மில்னா மில்னான்னா சந்திக்கணும் மில்னான்றது மில்னான்னு சந்திக்கணும் அதே மில்னான்னா கிடைக்கணும் கிடைக்கணும்னு மில்னான்னு சொல்லுவாங்க மில் கயானா கிடைச்சிருச்சு மேரா மொபைல் மில் கயா என்னோட மொபைல் கிடைச்சிருச்சு மில் கயானா கிடைச்சிருச்சு நஹி மிலானா கிடைக்கல ஏ மொபைல் யாருக்கு கிடைச்சது என்னோட மொபைல் யாருக்கு கிடைச்சது மேரா மொபைல் கிஸ்கோ மிலா மேரா மொபைல் கிஸ்கோ மிலா யாருக்கு கிடைச்சது மேரா மொபைல் என்னோட மொபைல் கிஸ்கோ கிஸ்கோன்னு யாருக்கு கிஸ்கோ மிலா யாருக்கு கிடைச்சது இன்னொன்று மில்னா மில்னான்னு சந்திக்கணும் மே ஆஜ் ராமு சே மில்னா சாத்தா ஹூம் மேன்னா நான் ஆஜ் இன்னைக்கு ராமு சே ராமுட்ட மில்னா சாத்தா ஹூம் ராமுவை சந்திக்க விரும்புகிறேன் சீக்கிரம் சந்திச்சு சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க இல்லைன்னா சந்திச்சுட்டு வாங்க ஜல்தி மில்கர் ஆவோ ஜல்தி மில்கர் ஆவோ மில்கர் ஆவோன்னா சந்திச்சுட்டு ஆவோன்னா வாங்க ஸோ மில்னான்னு சந்திக்கணும் கிடைச்சிட்டு என்னவும் மில்னான்னு சொல்லுங்கள் மில்கையா கிடைச்சிருச்சு கிசே மிலா யாருக்கு கிடைச்சது அபி தக் நஹி மிலா அபி தக் நஹி மிலனா இப்போ வர கிடைக்கல அபீத்தக் நஹீம் இல்லைனா இப்போ வர கிடைக்கல ஓகே நெக்ஸ்ட்டு போல்னா போல்னா இன்னொன்று மிலான்னு சொல்லணும் மிலான்னா கிடைச்சது மிலா என்ன கிடைச்சது அதே இன்னொரு வாட்டி இன்னொரு சேம் வேர்டு மிலா அண்ணா கலக்கணும் இப்போது சாயால் வந்து சீனி கலக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா சாய்மே சக்கர் மிலாவோ சாய் மே ஷக்கர் ஷக்கர்னா சீனி மிலாவோ மிலாவோன்னா கலக்கணும் கலக்கணும் ஓகே தூத் ஜாதா மத் மிலாவோ தூத் ஜாதா மத் மிலாவோ தூதுன்னா பால் ஜாதா மத் மிலாவோ ஜாதான்னா ஜாஸ்தி கம் அண்ணா கம்மி ஜாதான்னா ஜாஸ்தி மத் மிலாவோன்னா கலக்காதீங்க ஸோ மிலான்னா கிடைச்சது மிலான்னா கலக்கணும் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல மிக்ஸ் பண்ணணும் கலக்கணும் ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க மில் மில் அண்ணா கிடைச்சிருச்சு ஓகே ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கும் அதே மாதிரி தோன்னு சொல்லுவாங்க தோன்னா ரெண்டு ரெண்டை வந்து தோன்னு சொல்லுவாங்க குடுங்கன்னா தோன்னு சொல்லுவாங்க குடுங்க குடுங்கன்னா தோ முஜே தோ முஜே தோன்னா எனக்கு கொடுங்க அதே மாதிரி துவைக்கிறதும் தோன்னு சொல்லுவாங்க துவைக்கிறது இப்போ கப்டே தோ அண்ணா துணி துவைங்க கப்டே தோஹோன்னு சொல்லுவாங்க தோஹோ அண்ணா கப்டே தோ நார்மலாக பேசும்போது கப்டே தோ அண்ணா துணி துவை தோக்கர் லாவோனா கழுவி கொண்டு வாங்க இப்போ ஏதாவது ஒரு பொருள் வந்து கீழே வந்துச்சு மண்ணாயிட்டு ஸோ அதை கழுவி கொண்டு வாங்கன்னா தோக்கர் லாவோ அதையும் தோன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ ஒவ்வொரு வேர்டை வந்து நிறைய மாற்றி எல்லாம் பண்ணலாம் மெயினாக வந்து நம்ம சென்டென்ஸ் எதில் நம்ம பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அதை வச்சு தான் நம்ம அது கூட அர்த்தம் எடுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு போல்னா போல்னான்னா சொல்லணும் போல்னா போலோ போலோன்னா சொல்லுங்கள் ஆபி போலோ நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஆப் போலோ நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் மே போல்னா சாத்தாகும் நான் போல் நான் சொல்லலான்னு விரும்புகிறேன் மே போல்னா சாத்தாகும்
ஆனால் ஆனால் என்ன சொல்ல உடல மகர் ஆனால் என்ன மகர் என்ன சொல்ல உடல முஜே போல்னே நஹி தியா போல்னே நஹி தியா எனக்கு என்ன சொல்ல உடல முஜே போல்னே நஹி தியா சொல்ல உடல போலோ போலோன்னு சொல்லுங்க போலோன்னு சொல்லுங்க போலா போலான்னு சொன்னேன் போலான்னு சொன்னேன் ஓகே பக்கடனா பக்கடனான்னு பிடிக்கணும் பக்கடோ பக்கடோன்னு பிடி உசே பக்கடோ அவனை பிடிங்க சோர்கோ பக்கடோ திருடனை பிடிங்க பக்கடோ சோடோ மத் பக்கடோ பக்கடோன்னு பிடிங்க உட்டுறாதீங்க சோடோ மத் உட்டுறாதீங்கன்னு சோடோ மத் எதுக்கு பிடிச்சு வச்சுருக்கீங்க க்யூ பக்கடேஹோ எதுக்கு பிடிச்சு வச்சுருக்கீங்கன்னா க்யூ பக்கடேஹோ எதுக்கு பிடிச்சு வச்சுருக்கீங்க ஓகே ஸோ இதே மாதிரி ஒன்று நிறைய சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்படி வேறு யாராவது ஹிந்தி பழகணும்னா கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிசமாக நீங்கள் வந்து நான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் நான் வந்து பண கஷ்டம் இல்லாமல் வாழணும் நான் வந்து எனக்கு வாழ்க்கையிலே பண கஷ்டமே இருக்கக்கூடாது சந்தோஷமாக வாழணும்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட 8000 ரூபா மட்டும் இருந்தால் போதும் என் கூட சேர்ந்து நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னாவே நம்ம பிஸ்னஸில் சேர்ந்து நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம் ஓகே தன்யவாதம்